So, hello viewers, welcome to Vartha Karthangal. Ratan Tata vandu or meeting la solli inda 2020 la. 2020 la unga business ka na miga periya profit e unga business ah neenga vandu sustain pandradha appdi irundhaanga. Edhukku appdi solli irundhaanga neenga vandu unga business ah kaapaathikittale 2020 la ungalukku or miga periya profit appdi irundhadu illa inda avaru or karutha irundhuchu. இப்ப நம்ம வந்து 2020ல இருந்து 2021க்கு வந்துட்டோம். இருந்தாலும் வந்து பிசினஸ்மேன் வந்து மீட் பண்ற நெருக்கடிகள் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாயிட்டே தான் இருக்கு இப்போதைக்கு. ஏன்னா பல பிசினஸ் வந்து க்ளோஸ் ஆயிருந்திருக்கலாம் 2020ல. அதை தாண்டி அவங்க 2021க்கு வந்தாலும் இப்ப சமயோகலமா ஏற்பட்டு இருக்கிற அந்த நெருக்கடியை அவங்க சமாளிச்சு ஓட்டுறதுக்கே வந்து பல தடைகள் இருக்குது. ஃபினான்சியலா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு எக்கனாமிக் ஃபேக்டரா இருக்கலாம், பல விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நெருக்கடியே உள்ளாக்குது. அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ், அதாவது இன்ஃப்ளேஷன். இப்போ மேனுஃபேக்சரிங் செக்டராக இருந்தீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணுற மூலப்பொருட்கள் வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணி தான் எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கான ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முக்கியமான வந்து ஃபியூவல். ஏன்னா வந்து முக்கியம் நம்ம எல்லாமே ஒரு கண்ட்ரினாலே அது மெயினாக நம்பி இருக்கிறது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். எந்த அளவுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குதோ அந்தளவுக்கு பிஸ்னஸும் வந்து ரன்னிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு முக்கியமான மூலப்பொருளான ஃபியூவல் காஸ்ட்டே வந்து வில கண்ணாப்பின்னு ஏறிட்டு இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதை பொறுத்து தான் அமைய போகுது. ஒரு முக்கியமான மூலப்பொருளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். எதுனா காப்பர். ஏன்னா காப்பர் வந்து முக்கிய எல்லா இடத்துலையும் வந்து பரவலாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நார்மலாக நம்மளுக்கு வெளியிலேருந்து இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இருந்து கன்சம்ஷன் பர்பஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வெளியில தெரியாது. ஆனால் காப்பர் பார்த்தீங்கன்னா முக்கியமாக எலக்ட்ரிக் கண்டக்டர், ஒரு சூப்பரான ஒரு எலக்ட்ரிக் கண்டக்டர். ஸோ மேஜராக எல்லா எலக்ட்ரிக் டிவைசஸாக இருக்கட்டும், இல்லை மிஷினரியாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் வந்து அதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அதோட ப்ரைஸ் வந்து கண்ணாப்பின்னா ஏறி இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபினான்ஸ் அண்ட் டேக்ஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் வந்து நம்ம வர்த்தக அர்த்தங்களை நம்ம கொடுத்துட்ருக்கோம். எங்களோட கண்டென்ட் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபினான்ஸ் அண்ட் டேக்ஸ் குரீஸ்க்கு நாங்கள் வந்து ஃப்ரீ கன்சல்ட்டிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ எங்களை நீங்கள் ரீச் பண்ணால் கீழே இருக்கிற ட்விட்டர் ஆர் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் எங்களை ரீச் பண்ணலாம். ஸோ வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகும். லார்ஜ் லெவலில் வந்து ஏன் காப்பரோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான மூணு ரீசன், வெளியில் பெருசாக தெரியாத அந்த முக்கியமான மூணு ரீசன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா காப்பர் வந்து மற்ற பேஸ் மெட்டல்ஸோட கிட்டத்தட்ட 60% அளவுக்கு வந்து சமீபத்தில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கான முதல் ரீசன் நீங்கள் என்ன இருக்கும்னு நினச்சிங்கன்னா கோவிட் இம்பேக்ட் தான். ஏன்னா வந்து எல்லா கண்ட்ரீஸும் பார்த்தீங்கன்னா அந்த கோவிட் இம்பேக்ட் வந்து எவ்வளோ சீக்கிரம் மீண்டு வர முடியுமோ அதுக்கான ஒரு முயற்சியில் தான் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்தியா, மற்ற சில டெவலப்டு கண்ட்ரீஸும் வந்து இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்பவே வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கண்ட்ரி வந்து மீண்டு வரணும்னா, மக்களை நம்ப வைக்கணும்னா மெயினாக அவங்க என்ன பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப்மெண்ட் பண்ணணும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆனால் தான் ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்ட்ரி வந்து ஒரு பிரேக் டவுன் சுச்சுவேஷன் வந்து ஈஸியாக மீண்டு வர முடியும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை டெவலப் பண்ணணும்னா அதை சார்ந்து இருக்கிற முக்கியமான தொழில்கள் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட், மேனுஃபேக்சரிங், ஆட்டோமொபைல் செக்டர். ஸோ இந்த மூணு தொழில்கள் வந்து எந்திரிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்கனாமி வந்து பூஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த மூணு தொழில்கள் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட், மேனுஃபேக்சரிங், ஆட்டோமொபைல். இது மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா காப்பரோட தேவை ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்குது. இவங்க வந்து சடனாக அந்த 2020ல அந்தளவுக்கு தேவை இல்லாத போது இப்போ அதுக்கான ஒரு பூஸ்ட் கொடுக்கும்போது டிமாண்ட் வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் காப்பர் வந்து அவ்வளோ சீக்கிரம் அவங்களால எடுத்துகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருந்தாங்க காப்பரோட ப்ரொடக்ஷன் வந்து இப்போ வந்து பாதி அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு. ஏன்னா மெயினான மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து எங்கே இருக்குன்னு தெரியுங்களா, நம்ம தமிழ்நாட்டில் தான். சமீபத்தில் அது ஒரு பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டு அதை க்ளோஸ் பண்ணாங்க. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் இருக்குங்க இல்லையா, அதுதான் வந்து இந்தியாவோட பாதி காப்பர் சப்ளை வந்து பண்ணிட்டு இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 400,000 டன் வந்து அவங்க சப்ளை பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது க்ளோஸ் ஆனதுனால வேற சில மாநிலத்தில் இருக்கிற யூனிட்ஸ் தான் வந்து அந்த ப்ரொடக்ஷன்லாம் கவர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க.
சோ அதுக்கான சப்ளை வந்து அந்த அளவுக்கு இல்லாத போது இப்ப சமீபத்துல ஏற்பட்ட அந்த பூஸ்டா இருக்கட்டும் இல்ல மத்த கண்ட்ரீஸ்ல இருக்கிற நீடா இருக்கட்டும் அதுதான் வந்து இதோட பிரைஸ் இன்க்ரீஸ்க்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆட்டோமொபைல் செக்டரும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரி. அது மெயினா எந்த அளவுக்கு வந்து பூஸ்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து எக்கனாமி நல்லா ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இதுதான் வந்து முதல் முக்கியமான காரணம். ரெண்டாவது முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா கண்ட்ரீஸ்ல வந்து ஃபாசில் ஃபியூயல்ஸ்ல இருந்து நகர்ந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முக்கியமான ஒரு இது ரீசன் நம்ம முன்னாடியே நம்ம வீடியோவில் பேசியிருந்தோம் நம்ம சேனலில் எலக்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னு. அவங்க வந்து ஃபாசில் ஃபியூயல்ஸ்லேருந்து ரினியூவபிள் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜிக்கு வந்து நிறைய டெவலப் கண்ட்ரீஸ் வந்து மாறிட்டு இருக்கிறாங்க. முக்கியமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெர்மனி, டென்மார்க், சைனா அவங்களாம் பார்த்தீங்கன்னா லைக் ஆல்டர்னேட் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி இனிமேல் நம்ம வந்து ஃபாசில் ஃபியூயல்ஸை நம்பிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான மிஷினரிக்கெலாம் மெயினாக என்ன தேவைன்னா காப்பர் தான். ஏன்னா வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்டர் பெஸ்ட் கண்டக்டர் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா காப்பர் தான். கோல்டெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. ஆனால் கோல்டு இதோட சூப்பராக கண்டக்ட் பண்ணும் ஆனால் அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ காப்பர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு நீட் இருக்கிறதுனால அதுக்கான தேவை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னே சொல்கிறாங்க. ஏன் நான் அதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரினியூபிள் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜின்னு போகும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக விண்ட் எனர்ஜியாக இருக்கட்டும், மெயினாக சோலார் எனர்ஜியாக இருக்கட்டும், இல்லை வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறதுக்கான தேவை இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா காப்பரோட நீட் வந்து ரொம்பவே அதிகம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கார்ஸ் எல்லாம் வருது இல்லைங்களா, அதில் பயன்படுத்துகின்ற காப்பர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மடங்கு வந்து ரொம்பவே அதிகம். லைக் நார்மலாக பெட்ரோலாக டீசலில் ரன் பண்ணுறதுக்கு பெட்ரோல் டீசல் கார்ஸில் வந்து கிட்டத்தட்ட 20 kg காப்பர் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் வந்து ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு வந்து 83 kg காப்பர் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் பாயிண்ட்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு சார்ஜ் பாயிண்ட்டில் வந்து கிட்டத்தட்ட 10 kg காப்பர் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நார்மலாக வந்து ஒரு எலக்ட்ரிஃபிகேஷன் ஒரு காருக்கு போகணுனாலே 3 மடங்கு அதிகமாகுதுன்னா ஸோ அதை சார்ந்து நம்ம இன்னும் ரினியூபிள் சோர்சஸ் போகும்போது எந்த அளவுக்கு வந்து காப்பர் தேவைப்படும் அப்படிங்கிறத நீங்களே நினச்சி பார்த்துக்கலாம். ஸோ மூணாவது காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம காப்பர் எங்கேருந்து கிடைக்குது, மைனிங்லேருந்து தான் கிடைக்குது, மைனிங் ரிசர்வ்ஸ்லேருந்து தான் கிடைக்குது. ஸோ வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மைன் பண்ணி எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து அதுக்கான ஒரு சப்ளை இருந்துட்டு இருக்கும். ஆனால் ஒரு சோகமான விஷயம் என்னன்னா காப்பர் வந்து ஒரு டிப்ளீட்டிங் ரிசோர்ஸ். அதாவது என்னன்னா எடுக்க எடுக்க அது வந்து பூமியிலேருந்து குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்க போகுது. எப்படி க்ரூட் ஆயிலோ பெட்ரோலியம் ப்ராடக்ட்டோ நான் ரினியூபிளோ அதே மாதிரி தான் காப்பரும். அது வந்து பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு மெட்டல்னால நம்ம எடுக்கும் போது அதுக்கான சப்ளை வந்து கம்மியாகிட்டே தான் இருக்க போகுது. ஏன்னா கடந்த 10 வருடங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக ஒரு 16 ரிசர்வ்ஸ் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இன்னொன்று கம்பெனிஸ் வந்து என்ன பயப்படுறாங்கன்னா லைக் வந்து இன்னொரு புது இடத்துல வந்து அவ்வளோ ஒரு பணம், ஏன்னா மில்லியன் கணக்கில் பணம் தேவைப்படும் ஒரு புது இடத்த வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இருக்கிற இடத்துலேயே வந்து இன்னும் டீப்பாக தான் தோண்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதை சுற்றி தான் மைனிங் ரிசர்வ்ஸ்லாம் வந்து எக்ஸ்கவேஷன்லாம் போயிட்டு இருக்குது. காப்பர் அந்த இடத்துல இருக்குதா அப்படின்னு வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு முக்கியமான பயம் வந்து கம்பெனிஸ்கிட்ட இருக்கிறதுனால அதுக்கான சப்ளை வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ அல்டிமேட்டாக என்ன நம்ம பார்க்குறோம், டிமாண்ட் வந்து இன்னும் ஃபியூச்சர்லேயும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்க போகுது. அதுக்கான சப்ளை வந்து அந்த அளவுக்கு மீட் அவுட் ஆகுமா அப்படிங்கிற சந்தேகம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது காப்பரோட ப்ரைஸஸ் ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் ஆகுறதுல நிறைய சான்சஸ் இருக்குது. உங்களோட கருத்து இதை பற்றி என்ன? ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து நம்ம வர்த்தகத்திலிருந்து பார்ப்போம். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சூர்யா.